கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கூலிப்படையை கொண்டு கணவனை கொல்ல முயற்சித்த மனைவி உள்பட மூன்று பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் அருகே உள்ள கேசவ திருப்பபுரத்தைச் சேர்ந்த கணேஷ் வீடியோகிராஃபராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு மனைவி காயத்ரி மற்றும் ஒரு குழந்தையும் உள்ளனர். இதனிடையே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது கணேஷ் கட்டிலில் இருந்து விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டதாக மனைவி காயத்ரி கூறியதை அடுத்து கணேஷை அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் காயத்ரிக்கு ஒரு கள்ளக்காதலன் இருந்ததும் அவர் மூலம் கூலிப்படைகளை கொண்டு தனது கணவரை காயத்ரி கொல்ல திட்டமிட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காயத்ரி மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த இரண்டு பேர் உட்பட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான கள்ளக்காதலனை போலீசார் தேடி வருகின்றனர். கணவரை மனைவியே கூலிப்படையை கொண்டு கொல்ல முயற்சித்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.